அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 20/10/2022 சுபக்ருது வருடம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. சூரிய உதயம் 6:02. சூரிய லக்னம் துலாம். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. உங்களின் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரிடலாம். பணி சூழல் கடினமாக காணப்படும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணிகளை ஆற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. வீட்டு புறஅமைப்பு மற்றும் பராமரிப்பிற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படும். உங்கள் தாயின் ஆரோக்கியம் குறித்த கவலை காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் வளர்ச்சிக்கு உகந்த நாள். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வீங்க. புதிய அனுபவங்கள் கிடைக்க நீங்கள் மகிழ்ச்சி காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. பணத்தை நீங்கள் முறையாக பயனுள்ள வகையில் செலவு செய்யலாம். அமைதியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது. நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுவீங்க. இதனால் பிரியமானவரிடத்தில் அன்பு மகிழக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாள். உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும். பொறுமையுடன் இருந்தால் நல்லதே நடக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்களின் விருத்தமான உணர்வுகள் காரணமாக இன்று துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. சுறுசுறுப்பாக இருந்து உங்கள் துணையை நீங்கள் வசீகரிக்கும் வகையில் பழகுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. இன்று பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்கள் தந்தையின் உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த அடித்தளத்தை அமைப்பதற்கும் நல்ல தரத்தை உருவாக்குவதற்கும் அதிக சிந்தனைகளை செய்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் உங்களை காத்து கொள்ள வேண்டியது நல்லது. பணி சுமை அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடன் சிக்கல்கள் வராமல் இருக்க அவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்று உங்கள் துணையுடன் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அதிலிருந்து விலக்கி இருக்க வேண்டியது நல்லது. துணையுடனான அணுகுமுறையில் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. அதிக வருமானம் சம்பாதிக்க இன்று கடினமாக உழைக்க வேண்டும். பணப்புழக்கத்தை தக்க வைத்து கொள்ள செய்வதற்கு நிதி நிலைமை குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்பாதீங்க. கடினமாக உழைத்து நீங்கள் பலனிற்கு காத்திருக்க வேண்டியது நல்லது. இசை கேட்டால், திரைப்படம் பார்த்தால் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளின் மூலம் மன அமைதி பெறலாம். இன்று பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்கள் துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படும். இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டியது நல்லது. பண இழப்பு காணப்படும். உங்களிடம் இருக்கும் பணத்தை தக்க வைத்து கொள்வது நல்லது. இன்று சுமாரான ஆரோக்கியம் காணப்படும். தோல் ஒவ்வாமை காரணமாக இன்று கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, உற்சாகமான நாளாக இருக்கு. புதிய வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னேறலாம். உங்கள் செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்தால் வெற்றி நிச்சயம். தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் அடையக்கூடிய நாளாக இருக்கு. பணியிட சூழல் சிறப்பாக காணப்படும். இன்று உங்கள் துணையுடன் அன்பு வையப்பட்டு காணப்படுவீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. பண வரவு காணப்படுகிறது. உங்கள் சேமிப்பு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நாளாக இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. முழு ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். உங்கள் செயலில் மும்பரமாக இருப்பீங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் நீங்கள் இருப்பீங்க. பணியில் அர்ப்பணிப்பு தேவை. யோசித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம். உங்கள் துணையுடன் இனிமையாக பழகுவீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். பண வளர்ச்சி சிறப்பாக காணப்படுகிறது. வங்கி இருப்பை சிறப்பாக நீங்கள் பராமரிக்கலாம்.
உங்களுக்குள் திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்கள் உணர்ச்சிகளை கண்காணிக்க வேண்டும். பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். தொழிலை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். பணிகளை கவனமுடன் ஆற்ற சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும். பணியில் நல்ல பெயர் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சில விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையாரின் கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பதன் மூலம் அனைத்தும் சிறப்பாக நடக்கும். பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவினங்களை நீங்கள் சந்திப்பீங்க. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பை நீங்கள் சந்திக்கலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். உறக்கம் பாதிக்கப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். இன்று பணி சுமை காணப்படும். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது சிறந்தது. உங்கள் துணையுடன் உங்கள் உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். உங்கள் துணையுடன் அமைதியான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். சிறிய கடன்கள் வாங்க உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமலால் நீங்கள் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிர்ஷ்டம் காணப்படும். இதனால் திருப்தி உண்டாகும். உங்களை விட உங்கள் மூத்தவர்கள் மற்றும் நல விரும்பிகளை நீங்கள் ஆதரவை பெறுவீங்க. தொழிலை பொறுத்தவரை புத்துணர்ச்சியோடு பணிபுரிய வேண்டும். உங்கள் திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். இன்று உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை பற்றி உங்கள் துணையிடத்தில் நீங்கள் கலந்தோசிப்பீங்க. உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்கள் நண்பர்களிடம் இருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க. திருப்தி காணப்படும். உங்கள் முயற்சி மூலம் வெற்றி கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். பணியில் நேர்மையாக இருப்பீங்க. சிறந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுவீங்க. உங்கள் துணையிடத்தில் உங்கள் உணர்வுகளை நட்பு முறையில் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பண வளர்ச்சி இன்று சிறப்பாக இருக்குது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் திடமாக இருப்பதாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணி சுமை அதிகமாக காணப்படும். உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால் உறவு மலர்ந்து மனம் வீசும். இன்று ஆன்மீக பயணத்திற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்குது. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களை பரிசோதிக்க வேண்டியது நல்லது. பல்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.